ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரிம் டீம். இன்றைக்கி நம்ம இந்தியா வர்சஸ் நியூசிலாந்தோட செகண்ட் ஓடிஐ டீம் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஒரு 80 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. இந்தியா அதே மாதிரி ஒரு ரொம்ப பெரிய தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. ஸோ இந்தியா டீமில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா சேம் அதே பிள்ளைங்களை ஒன்று விளையாடுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஏன்னா போனதே வந்து ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங்னு எல்லாத்துலேயுமே மூணுலேயுமே வந்து சூப்பராக இருந்தாங்க. ஸோ அதில் சேஞ்சஸ் வர சான்சஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இந்தியா டீமில் பீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து சொதப்பிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி விளாடல. ஸோ இந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு டஃப்பான மேட்சாக இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப சேஃபான டீமை தான் ப்ளே பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். பிச்சு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஈடன் பார்க் அப்படிங்கிற ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்குது. பிச்சு எதுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ரன்னு வந்து கெட் பண்ணலாம், பேட்டிங்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீம் நியூஸ். டீம் நியூஸ் பார்த்தீங்கன்னா மார்டின் கப்தில் போன மேட்ச்சில் இந்த சீரீஸ்லேருந்து ஆல்ரெடி வெளில போயிட்டார். ஸோ அவர் போத ஜிம்மி நேசும் வர்றதாக தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போன மேட்ச்சில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவர் போதே கிராண்ட் கோம் தான் விளையாண்டார். இப்போ வந்து நியூசிலாந்து வந்து லீட் போனனால ஜிம்மி நேசம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே சேம் பிளேயிங் லெவலில் தான் இந்த மேட்ச் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரான் கோம்பு போத ஜிம்மி நேசம் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இது இந்த இந்த பிளேயிங் லெவலே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே வந்து ஒரு டஃப் கொடுத்தாங்க. இது ஒரு நல்லா அவுட் ஸ்மார்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் வந்து டீம் செஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆனார், ஒரு நல்ல ஒரு நாக் ஆனார். அது 43 வந்துக்கு 84 ரன் அடிச்சிருந்தார். ஸோ அவரும் வந்து இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார். இப்போ அவரை பார்த்தீங்கன்னா அவரும் கல்யாண் முன்றோ ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா கல்யாண் முன்றோ ப்ளஸ் செஃபர்ட் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சைடில் பெர்குஷன் ப்ளஸ் சவுத்தி ரெண்டு பேருமே வந்து ஒரு அட்டாக்கிங் போலிங் போட்டாங்க. ஸோ சவுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் இருந்தார், ஒரு 17 ரன் தான் கொடுத்து. ஸோ அவரே இந்த டீமில் அதனால் அவங்களாம் வந்து ஃபார்முக்கு வந்து வந்து நியூசிலாந்து டீமுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டி20 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் வந்து 80 ரன் வித்தியாசத்தில் ஒரு இந்தியா மாதிரி ஒரு பெரிய டீம் வந்து வின் பண்ணதுக்கான சான்சஸ் வந்து நியூசிலாந்துக்கு நிறையாவே கிடச்சிச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டீம் நியூஸ். இந்தியாவோட டீம் நியூஸ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து ரொம்ப ஈஸியாக தோத்தனால இந்த கொஞ்சம் டஃப் கொடுக்கறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. லீடு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. ரோஹித் சர்மா, சிகர் தவான் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மேட்ச்சுக்கும் ஓப்பனிங் இருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி இவங்க பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ரெண்டு மேட்ச்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபார்முக்கு அவசியம் வந்தே ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு 1 or 2 சேஞ்சஸ் தான் இருக்குது அப்படின்னு டீம்லேருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அதாவது யாருன்னா இந்த குணால் பாண்டேயாவுக்கு பதிலாக மறுபடியும் குல்தீப் யாதவ் உள்ளே வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. போன டைம் வந்து அந்தளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அதோட வந்து பவுலிங்கில் வந்து ஒரு எஃபெக்டிவாக வந்து இல்லை அப்படின்னாலே குணால் பாண்டேயா பதிலாக குல்தீப் யாதவ் உள்ளே வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ தினேஷ் கார்த்திக் பதிலாக வந்து கேதேஜா உள்ளே வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமோட டீம் நியூஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராப் 11. இந்தியாவோட ப்ராப் 11 பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சிகர் தவான், ரிஷப் பண்ட், எம்எஸ் தோனி, தினேஷ் கார்த்திக், கார்த்திக் பாண்டையா, குணால் பாண்டையா, ஆர் குல்தீப் யாதவ் ரெண்டு பேரில் ஏதர் வந்து தான் வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய்சங்கர் கூட ஒரு நல்ல நாக் அடிந்தார் போன மேட்ச்லேயும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போனேஷ்குமார், கலீல் அகமது, சித்தார்த் கவுல் இவங்க ரெண்டு பேரும் ஏதர் வந்து தான் வராங்க. அடுத்தது யஸ்வந்த் ஜவால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயிங் 11. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட பிளேயிங் 11 கலீன் முன்ரோ, டிம் செஃபர்ட், வில்லியம்சன், மிச்சல், ரோஸ் டெய்லர், கிராண்ட் கோம், ஆர் ஜிமினேசம் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒரு தான் வராங்க. மிச்சல் சாட்னர், ஸ்கூட் கொங்கே, சவுதி, பெர்குஷன், சோதி இவங்க தான் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட பிளேயிங் 11. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் யாராக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேஃபாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, தவான், ஷெஃபர்ட், ஷாட்னர், வில்லியம்சன், முன்ரோ
அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கில் நீங்கள் வந்து கேப்டன் அப்படி சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கலின் முன்ரோ ப்ளஸ் இவர் ஹார்திக் பாண்டியா அவங்களாம் வந்து ரொம்பவே ரிஷப் பண்ட் அவங்களாம் வந்து ரொம்பவே கிராண்ட் லீக்கில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு அவங்க ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பிளேஸுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பிச் ரிப்போர்ட் டீம் நியூஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்து நான் என்னோடய டீம் வந்து ட்ரீம் லெவன் டீம் போகிறேன், அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றா சேஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது, ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இந்த டீமோட டீம் தான் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி டீம் செஃபர்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச டபுள் டிஜிட்டில் ரன் எடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து தோனி தான். ஸோ அவரும் ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், அவரும் 8.8 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டீம் செஃபர்ட் போன மேட்ச்சில் ஒரு நல்ல ஒரு நாக் ஆனார், ஒரு 43 வந்து 84 ரன் செஞ்சார். ஸோ அவரும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ இது ரெண்டு பேரில் நீங்கள் யாரை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் யாரை சூஸ் பண்ணேன்னா டீம் செஃபர்ட், ஏன்னா அவர் வந்து ஓப்பனிங் வர்றாரு, ஒரு நல்ல நாக் ஆனார்னா அந்த 20 ஓவர் கூட ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னுடைய செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டீம் செஃபர்ட். நீங்கள் எம்எஸ் துணி வேணால் ட்ரை பண்ணலாம், ஏன்னா இந்தியா வந்து போன மேட்ச்லேயே வந்து ரொம்ப இயர்லியாக விக்கெட் விட்டனால வந்து எம்எஸ் துணி ஒரு 39 ரன் அடிச்சிருந்தார். ஸோ அவர் தான் வந்து கொஞ்சம் டீமை வந்து ஓரளவுக்கு கொண்டு போயிருந்தார் ரன் அடித்து. ஸோ நீங்கள் அவரை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆல்ரவுண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஃபார்மில் இல்லை. ஸோ அவர் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா ஒரு நல்லாவே ஒரு T20 பிளேயர் நல்லாவே வந்து ப்ளே பண்ணுவார். அவர் இப்போ 2-3 மேட்ச்சில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் அவர் அடிப்பார் அப்படின்னு நம்பிக்கையில் நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் போன மேட்ச்லும் சரி இப்போ வந்து லிட்டில் வந்து ஃபார்மில் வர மாதிரி தெரியுது. ஸோ அவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகர்தவான் ஒரு நல்ல இதான், அவரும் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தார்னா ஒரு நல்ல இந்தியாவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலின் முன்ரோ போன மேட்ச்லேயே ஒரு நல்ல நாக் அடிந்தார். ஸோ அவரும் ஒரு நல்ல ஆவரேஜிங் பேட்ஸ்மேன் தான். T20 ஒரு நியூஸ்லாந்து பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் ஒன் பிளேயரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் டெய்லரும் வந்து ப்ளே பண்ணிட்டார் அப்படின்னா ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் ஹையஸ்ட் ரன் கட்டராக இருக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஹையஸ்ட் கிரெடிட்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் எல்லாம் பேட்டிங் சம்மந்தமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பவுலிங்கில் எடுக்கிறது கொஞ்சம் கிரெடிட்டுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் நீங்கள் யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம், ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமரவில் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ட்ரீம் லெவன் டீமில் அலின் முன்ரோ, சிகர் தவான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஸ் டெய்லர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அவர் வெறும் 9 கிரெடிட்ஸ் தான். ஸோ அவர் ஒரு நல்ல பிளேயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் போன மேட்ச்சில் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணார். ஸோ அவரும் லிட்டில் பிட் உள்ளே வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவருக்கும் அனதர் சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப் பண் போன மேட்ச்சில் வந்து அந்தளவாக ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, இருந்தாலும் அவர் உள்ளே வரதுக்கான சான்ஸ் பிளேயிங் லெவலில் இருக்கார். ஸோ அவர் உள்ளே இருப்பார், அவர் வெறும் 8.5 கிரெடிட்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கிடையாது, கேதர் ஜாதவா அல்லது தினேஷ் கார்த்திக் அவர் ரெண்டு பேரில் எதர் ஒன்று வராங்க. தினேஷ் கார்த்திக் மேபி உள்ளே வரதுக்கான சான்சஸ் தான் நிறையாவே இருக்குது. இதில் நீங்கள் யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து இது உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து ஸோ ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ். இதில் ரிசர்வ் பண்ணி மட்டும் தான் உள்ளே வருவார் கன்ஃபார்மாக. தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ், சுப்மன் கில் இவங்க மூணு பேருமே வந்து ரிஸ்கியான ஆப்ஷன். ஸோ நீங்கள் அதில் யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கங்க. நான் என்னோடய டீமுக்கு வந்து ரிசர்வ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இந்தியா டீமில் வந்து ஒரு அளவு நம்பிக்கை தரக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. அவர் நல்ல நாக் தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ அவர் 9.5 கிரெடிட் தான் இருக்கார். ஸோ நீங்கள் அவரை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா, இந்த மேட்ச்சில் வந்து குணால் பாண்டியா, குல்தீப் யாதவா இவங்க ரெண்டு பேரில் எதிராக தான் வர்றாங்க. ஸோ நீங்கள் அவர் ரிஸ்கியான ஆப்ஷன். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரான்கோம், அதே மாதிரி தான் சேம் ரிஸ்க் தான். எதுவும் கிராங்கும் அல்லது ஜிம்மினேசம் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் தான் இந்த மேட்ச்சுக்கு வராங்க. ஸோ உங்க மூணு பேருமே வந்து ரிஸ்கான ஆப்ஷன். ஸோ நீங்கள் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மிச்சல் ஷாட்னர் வந்து ஒரு நல்ல போன மேட்ச்லேயே ஒரு நல்ல ஃபவுலிங் போட்டிருந்தார், நல்ல ஒரு
பேட்ஸ்மேன் தான். ஸோ அவர் 8.5 கிரெடிட்ஸ் தான். ஸோ நீங்கள் அவரை கூட எடுக்கலாம். நான் இன்னொரு ட்ரீம் லெவனுக்கு புதுசாக வந்திருக்கனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறனால ஜிமினேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய்சங்கர். விஜய்சங்கர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ வந்து ஒன்டேவன் கூட இறங்குறாரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது நமக்கு அவர் சூஸ் பண்ணுறது. வெறும் 8 கிரெடிட்ஸ் தான் இருக்காரு. ஸோ நீங்கள் அவரை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சல். மிச்சல் வந்து போன மேட்ச்சில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஓவர் வந்தாலும் போடல, ஆனால் லாஸ்ட் ஒரு ஓவர் போட்டார், விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா நல்ல ஒரு பவுலிங் பண்ணுவார், ப்ளஸ் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பேட்டிங் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு அவர் ஓகேனா வெறும் 8 கிரெடிட்ஸ் தான். அவர் ஓகே அப்படின்னாலும் அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோடய டீம் லெவன் டீமுக்கு விஜய்சங்கர் சூஸ் பண்ணுறேன். இதில் ஓன் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி நேசம் உள்ளே வராரா என்னன்னு தெரியலை. ஸோ நான் அவரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் வந்து மிச்சலில் கூட ட்ரை பண்ணுங்கள். அவர் அவர் வந்து பிளேயிங் லெவனில் கன்ஃபார்மாக இருக்கார். நான் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னால ஜிம்மி நேசம் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கல சேஃபாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்சலே எடுங்க, ஏன்னா அவர் பிளேயிங் லெவனில் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலர். பவுலரில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அதே மாதிரி தான், ஓன் ரிஸ்க் தான் நீங்கள் எடுக்கணும். குல்தீப் யாதவா இல்லை குணால் பாண்டியாவோ ரெண்டு பேரில் யாரோ தான் வராங்க. ஸோ அவரை எடுக்கிறதா தான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 9.5 கிரெடிட் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் எனக்கு ரிஸ்காக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உஸ்வந்தர் ஜஹால். உஸ்வந்தர் ஜஹால் உள்ளே இருக்கார். ஸோ அவரும் நல்ல பிளேயர் தான். ஆனால் பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா டீமுக்கு எப்படி உஸ்வந்தர் ஜஹால் குல்தீப் யாதவ் அது மாதிரி நியூசிலாந்து டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதி அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். ஸோ உங்களுக்கு ஸ்பின்னர் சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை கூட ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புவனேஷ்குமார். புவனேஷ்குமார் பார்த்தீங்கன்னா போன மேட்சில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்த மேட்ச்சில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் உங்களுக்கு ஓகேனா அவரை ட்ரை பண்ணுங்கள். டீம் சௌதி போன தடவை பார்த்தீங்கன்னா டீம் சௌதி ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அவரும் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரை கூட சூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 8.5 கிரெடிட்ஸ் தான். ஸோ நான் என்னோடய டீம் டீமுக்கு சௌதியை சூஸ் பண்ணிக்கிறேன். பிச்சும் வந்து பாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறனால நான் அவரை சூஸ் பண்ணுறேன். போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரங்க் பர்ஸ்ல சொல்லியிருந்தேன், பட் அவர் பிளேயிங் லெவலில் வரல. ஸோ அவர் இந்த மேட்ச்சுக்கு வராரா எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து அவரை விடுறதே நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்குஷன். பெர்குஷன் வெறும் 8.5 கிரெடிட்ஸ் தான். ஆனால் அவர் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர், நல்லாவே வந்து பந்து போட்டு போனவர், நல்ல விக்கெட்லாம் தவானை வந்து அவர் தான் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ மேட்ச் வந்து டேர்னிங் ஆண்டது அந்த இடத்துல தான். ஸோ நீங்கள் அவரை கூட சூஸ் பண்ணலாம். நான் என்னோடய டீம் லெவன் டீமுக்கு நான் அவர் பெர்குஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்தார்த் கவுல், கலீல் அகமது. இவங்க ரெண்டு பேரில் எதிராக தான் வர்றாங்க. போனாலும் அந்த கலீல் அகமது அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, இருந்தாலும் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இந்த தடவை கலீல் அகமது ஆர் சித்தார்த் கவுல் இவங்க ரெண்டு பேரில் யாரோ தான் வர்றாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரோ சூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டும் போன தடவை மேட்ச் ஒரு ஓவர் போட்டிருந்தார், அவர் நல்லாவே பவுலிங் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வெறும் 8 கிரெடிட்ஸ் தான் இருக்கார். ஸோ அவர் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அவர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு டீம்லாம் பாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறனால நான் நம்ம டீம் வந்து புவனேஷ்குமார் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரவுண்டரில் இப்போ வந்து நம்ம ஆல்ரவுண்டரில் சூஸ் பண்ணுவோம், ஏன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டு பேருமே போடுறது. அந்த பிச்சும் வந்து பவுலிங் பிச்சு அப்படிங்கிறனால நம்ம வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே யூஸ் பண்ணுற ஆளை வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம், அதிகமாக எடுத்துக்குவோம். அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டீம் ஹார்திக் பாண்டியா எடுத்துக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து இந்த மேட்ச் வந்து பேட்டிங்க்கு பாஸ் போலிங் அப்படிங்கிறதுல இயர்லியாக விக்கெட் விழுகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ பேட் பிச்சு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னா யாராவது செட்டில் பேட்ஸ்மேன் வந்து நீங்கள் கேப்டனாக வைஸ் கேப்டன் போடுங்க. செட்டில் பேட்ஸ்மேன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க பிக்கஸ்ட் ரன் அடிக்க கூட சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து ஃபார்மில் இல்லை. ஸோ அவர் ஃபார்முக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் போடுறேன். அவரும் வந்து ஒரு பாஸ் போலிங் வந்து ஈஸியாக வெளில அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அவர் வந்து செட் ஆகிட்டார் அப்படின்னா ரன்னை வந்து ஹையஸ்ட்டு கொண்டு போகிற சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால நான் ரிஸ்க் எடுத்து வந்து அவரை போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து டி செஃபர்ட் நல்லா தான் விளாண்டுருந்தார். ஸோ அவர் ஓப்பனிங்கில் இறங்குறதுனால நான் அவரை வந்து வைஸ் கேப்டனை போடுறேன். ஸோ உங்களுக்கு ஓகே இருந்தாலும் நீங்கள் வேறு யாரானாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பவுலிங் போகிற மாதிரி சூஸ் பண்ணுறேன். கலீன் முன்ரோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஹார்திக் பாண்டியா ட்ரை பண்ணலாம், ஜிம்மி நேசம் ட்ரை பண்ணலாம். ஜிம்மி நேசம்னு நான் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். ஸோ அவர் உள்ளே வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் வந்து டீம் செஃபர்ட்டை போகிறேன். ஜிம்மினேசம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் அவர் விளாண்டு உள்ளே இருந்து வந்து விளாண்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நான் காணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேஸுக்கில் தாராளமாக உள்ளே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஓன் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் மெகா கான்டெஸ்ட்டில் ஜெயிக்க முடியும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ட்ரீம் லெவன் டீம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய ட்ரீம் லெவன் டீம். இது உங்களுக்கு ஓகேனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் வந்து ஏதாவது எனி அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.